மாதிரி காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? நாங்களும் சூப்பராக. நம்ம சச்சின் டெண்டுல்கர் வந்து கிரிக்கெட் மேட்ச்சில் பட்டையை கிளப்புவாருங்க, ஆனால் லிட்டில் மாஸ்டர் சச்சின் டிராயிங்கில் பட்டையை கிளப்புறாருங்க. அவர் தளபதி விஜயோட தீவிர ரசிகன் கூட சொல்லலாம். தளபதி ஃபோட்டோவாக வரைஞ்சிருக்காருங்க. நம்ம இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மெழுகுவதி சேனலில் நீங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்து தரமான வீடியோலாம் வெயிட்டிங்கில் இருக்குங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கிங்க, மறந்துடாதீங்க. நம்ம நெருங்கிய நண்பர் வந்து அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டார். அவரோட குட்டி குழந்தைங்க, ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. அவர் குழந்தைகளுக்காகவே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து எல்லா குழந்தைங்களும் பார்க்கணும், ரசிக்கணும். அந்த சேனல் நேம் பார்த்தீங்கன்னா சஹி சிசி. அந்த சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேல் வெறித்தனமாக இருக்குல்ல, நாங்களும் அப்படி தாங்க இருக்கோம். உங்கள் பேர் சொல்லுங்கள். சச்சினா? சச்சின் டெண்டுல்காரா? இல்லைங்க, இது ஜிஜி சச்சின். ஜிஜி சச்சினா? யார் உனக்கு பேர் வச்சா? எங்கள் அப்பா. அப்பாவா? அப்பா பேர் என்ன? கோவிந்தராஜ். கோவிந்தராஜ். அம்மா பேர்? பிரபாவதி. நீ என்ன படிக்கிற? நான் 5th to 6th. ஓ, 6th போக போறியா? டிராயிங்கில் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டாக எல்லாமே நீ வரையாமல் கேள்விப்பட்டதில்லை, அதுக்காக தான் உன்னை தேடி நான் வந்திருக்கேன். பார்த்தீங்களா, பார்க்க சொல்லி தம்பி எப்படி வரைஞ்சிருக்காரு பாருங்க. வேற என்ன பண்ணியிருக்கீங்க? கேஜிஎஃப் ராசி. வேற லெவலில் வரைஞ்சிருக்காரா பாருங்க. வேற என்ன பண்ணியிருக்கீங்க? மலையா? பார்த்தீங்களா, மலை. இது கேஜிஎஃபா? பார்த்தீங்களா, இந்த கலரில் வரைஞ்சிருக்காரு பாருங்க, எப்படின்னு பாருங்க. அப்பாவை வரைஞ்சிருக்காரு பாருங்க, வேற லெவலில் பண்ணியிருக்காரு பாருங்க. பாருங்க பார்த்தீங்களா, பக்கத்து வீட்டில் தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டோட பையன் பாருங்கள், எப்படி டிராயிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்படியே அந்த ஃபேஸ் அப்படியே வரைஞ்சிருக்கான் பாருங்கள். புத்தர் வந்து ஹாஃப் பேஜில் வரைஞ்சிருக்காங்க. கேண்டில், நம்ம மெழுகு வத்தி. ஸோ தளபதி, இளைய தளபதி விஜய், அவர் பாருங்கள் வேறு லெவலில் வரைஞ்சிருக்காரு. தளபதி பிகில்வான வரைஞ்சிருக்கேன். இது பார்த்து வரைஞ்ச? பார்க்காம வரைஞ்சியா? ஓ, மெர்சல் விஜய். பாகுபலி. நீ வந்து இன்னும் என்னென்னலாம் வரைவ? அப்படியா, என்னையே வரையன்னு சொன்னாலும் கூட வரையவாராம் தம்பி. என்ன இருக்கார் என் கூட, அவரை நீ வரைவியா, அந்த ஃபோட்டோ எடுத்தார வரைவியா? அண்ணா வாங்க, நம்மளே வந்து வரைவுன்னு சொல்கிறார் அவர். இப்போ வந்து அண்ணனை வந்து ஃபோட்டோ எடுத்து தம்பிகிட்ட நான் கொடுக்க போகிறேன். ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அண்ணனோட ஃபோட்டோ, இது எடுத்தாச்சு. தம்பி வந்து வரையறேன்னு சொல்கிறாரு, அது நம்ம எல்லாருமே அதை நான் பார்க்க போகிறோம். வாங்க. பாருங்கள் பாருங்கள், அற்புதமாக சூப்பராக வரைஞ்சிருக்காரு. 15 நிமிஷத்தில் வரைஞ்சிருக்காரு. அக்கா வணக்கம்க்கா. தம்பிக்கு வந்து எந்த வயதுலேருந்து ஆர்வம் வந்ததுங்கக்கா அந்த டிராயிங்?
ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்தே அந்த ட்ராயிங் ஒர்க்கெல்லாம் கொடுப்பாங்க நிறைய. அவங்க ஸ்கூலில் வந்து அந்த திங்ஸ் எல்லாம் அவங்களே வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த இதுலேருந்து ஆரம்பித்தது தான் அந்த. அப்படிங்களா? ஃபஸ்ட்டு ட்ராயிங் பண்ணும்போது உங்களுக்கு என்னடா அவன் கிரிக்கெட் இருக்கான் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஏதாவது மைண்ட் தோணுச்சு? நான் நினச்சேன் செவத்துலையெல்லாம் கிரிக்கி வைப்பேன். அப்படிங்களா? அவர் எங்கள் வீட்டுக்காரோட ஃபோட்டோ வரைஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த அளவுக்கு வரைகிறானா அப்படிங்கிற ஒரு அசிங்கமா போயிடுச்சு. வந்து அவனா கத்துக்கிட்டதா? அவனாவே தான் கத்துக்கிட்டது. கிளாஸுக்கு ரெண்டு மூணு டைம் கூட்டிட்டு போனேன். அது அவனோட நேரமா என்னமோ அது போக முடியலைங்க, அவங்களே எடுக்கலன்ட்டாங்க. அப்புறம் ஒரு டைம் என்னாலையும் முடியல கூட்டிட்டு போறதுக்கு. அப்புறம் சாட்டர்டே கூட்டிட்டு போலான்னா அவங்களுக்கு ஸ்கூல்ல கம்பல்சரி வர சொல்லிட்டாங்க. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளும் கூட இது இல்லைன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அவனே தான் வரைஞ்சதெல்லாம் அவனே தான் வர. தம்பி இந்த மாதிரி வரைய பத்தி என்ன நினைக்கிறீங்கக்கா? பெரிய லெவல்ல வருவான்னு நினைக்கிறேன். சூப்பரா, கண்டிப்பா பெரிய லெவல்ல தான் வரணும். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம